எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் நம்பர் 18 body fluids and circulations பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல blood பிளட்டில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று fluid matrix அதாவது plasma ரெண்டாவது formed elements plasma அந்த liquid இது ஸ்ட்ரா எல்லோ கலரில் இருக்கும் இதில் நைன்ட்டி இல்லைன்னா நைன்டி டூ இருக்கும் அடுத்தது இதில் புரோட்டீன்ஸ் முக்கியமான மூணு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஃபைப்ரினோஜன் குலாபியூலின் ஆல்போமின் இந்த மூணு மேஜர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அதில் அதிகமாக இருக்கிறது வந்து ஆல்போமின் தான் குலாபியூலினோடய ஃபங்க்ஷன் என்னென்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரைட் இப்போ இந்த பிளாஸ்மாவில் வேறு என்னென்ன இருக்கும்னா எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் சோடியம் கால்சியம் மெக்னீஷியம் பைகார்பனேட் குளோரின் அது இல்லாமல் குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் லிபிட்ஸ் அது இல்லாமல் ஹார்மோன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஓகே அது இல்லாமல் கிளாடிங் ஃபேக்டர்ஸுமே இருக்கும் பிளாஸ்மாவில் ஆனால் இதே இது சீரமில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்காது டீஆக்டிவேட் ஆகிரும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீரம் அண்ட் பிளாஸ்மா சீரம் சீரம் எப்போது கிடைக்கும் அப்படின்னா ஆன்டிக்கோகுலண்ட் ஆட் பண்ணலை அப்படின்னா பிளட்டு கிளாட் ஆகிரும் கிளாட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இருந்து பிளட் எடுத்தோம்னா பிளட்டு கிளாட் ஆகிரும் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு சீரம் கிடைக்கும் ஆனால் பிளாஸ்மா பிளாஸ்மா நம்மளுக்கு சப்போஸ் உடம்புலேருந்து பிளட் எடுத்து நம்ம பிளாஸ்மா எடுக்கணும் அப்படின்னா செப்ரேட் பண்ணி எடுக்கணுன்னா அப்போ அந்த நேரத்தில் ஆன்டி ஆட் பண்ணணும் ஸோ ஆன்டி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ட்ரைசோடியம் செட்ரேட் இடிடிஏ ஹெப்பரின் இந்த மூணு ஆன்டி கோகுலன்ட்ஸ் அது இல்லாமல் ஹைரோடின் ஏரியா அப்படின்னோன்னா ஹைரோடின் அதில் வந்து ஹைரோடின் அப்படிங்கிறது நேச்சுரல் ஆன்டி

హిమోగ్లోబిన్ ఇరుకు వన్ ట్వంటీ డేస్ లైఫ్ స్పాన్ స్ప్లీన్ గ్రేవ్యుడ్ ఆఫ్ ఆర్బిసి ఓకే ఇదెల్ ముఖ్యమైనది అండ్ హిమోగ్లోబినోడ ముఖ్యమైన ఫంక్షన్ ట్రాన్స్పోర్ట్ ఆఫ్ ఆక్సిజన్ అండ్ ఆల్సో కార్బన్ డైఆక్సైడ్ నెక్స్ట్ ల్యూకొసైట్స్ సో యూకొలసైట్సోడ ఇది దెన్ ఆ క్లాసిఫికేషన్ బేసిక్ క్లాసిఫికేషన్ రెండు టైప్స్ ఆఫ్ సెల్స్ గ్రాన్లోసైట్స్ ఏ గ్రాన్లోసైట్స్ ఏ గ్రంసైట్స్

அது இல்லாமல் வந்து லீசசல்ஸ் அப்படின்னு செல்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் சொல்லுவோம் லீசல்ஸ் பேசஃபில்ஸ் சொல்லுவோம் ஸோ பேசோஃபில்ஸை பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்ட் இருக்கும் நியூட்ரோஃபில்ஸை சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ரைட் அடுத்ததான் லிம்போசைட்ஸ் லிம்போசைட்ஸ் ரெண்டு டைப் இருக்குது டி லிம்போசைட்ஸ் பி லிம்போசைட்ஸ் டி லிம்போசைட்ஸு ஓம் பி லிம்போசைட்ஸ் ரெண்டுமே போன் மேரோவில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஹவர் மெச்சுரேஷன் மட்டும் டிஃபர் ஆகும் இப்போ பி செல்ஸ் வந்து போன் மேரோலே ப்ரொடியூஸ் ஆகும் போன் மேரோலே வந்து மெச்சூர் ஆகிடும் அதனால தான் பி செல்ஸ் அப்படிங்குன்னு சொல்லுவோம் அடுத்ததான் டி லிம்போசைட்ஸை போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் தைமஸெல்லாம் போய் மெச்சூர் ஆகும் அதனால தான் டீ லிம்போசைட்ஸ் பி அண்ட் டி பி ஃபார் போன் மேரோ அண்ட் டி ஃபார் தைமஸ் அடுத்ததாக பிளேட்லெட்ஸ் பிளேட்லெட்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது த்ரோம்போசைட்ஸ் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க த்ரோம்போசைட்ஸ் அடுத்ததாக மெகா கேரியோசைட்ஸ் ஸோ மெகா கேரியோசைட்ஸுங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் போன் மரோசல்ஸ் அந்த போன் மரோசல்ஸ் தான் வந்து பிளேட்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட கவுண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் எம்எம் க்யூபி இன்வர்ஸ் அண்ட் இப்போ இது வந்து என்ன பண்ணோன்னா இட்வெல் ப்ரீசர்ஸ் லாட் ஆஃப் கிளாடிங் ஃபேக்டர்ஸ் ஸோ டோட்டலாக தேர்ட்டீன் டைப்ஸ் ஆஃப் க்ளாடிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் நம்பர் நைன் கிறிஸ்மஸ் ஃபேக்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம் அது இல்லாமல் நிறையா டிசீசஸ் கிளாடிங் ஃபேக்டர் டிசீசஸில் முக்கியமானது ஹீமோஃபீலியா ஏபிசி அப்படின்னு மூணு டைப் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பிளட் குரூப் பிளட் குரூப்பு ஏபிஓ பிளட் குரூப்பிங்னு ஒன்று இருக்குது ஆர்ஹெச் பிளட் குரூப்பிங் ஒன்று ஒன்று இருக்குது ஸோ இது இல்லாமல் நிறையா டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பிங் இருக்குது இருந்தாலும் நம்ம பேசிக்காக நம்ம இங்கே பார்க்குறது ரெண்டே ரெண்டுது ஒன்று ஏபிஓ பிளட் குரூப்பிங் இன்னொன்று ஆர்ஹெச் பிளட் குரூப்பிங் ஏபிஓ பிளட் குரூப்பிங் மொத்தம் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ளட்டு குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் பேசிக்காக வந்து நாலு டைப் இருக்குது ஒன்று ஏ பி ஏபிஓ அப்படின்னு மொத்தம் நாலு டைப் இருக்குது ஸோ இந்த ஏபி அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அந்த ஆர்பிசி வந்து என்ன இருக்கும்னா சர்ஃபேஸில் ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் அந்த புரோட்டீன் சர்ஃபேஸ் ப்ரோட்டீன் பேர் தான் ஏன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இது ஒன் டைப் இன்னொரு டைப்பு பீன் இருக்குது ஸோ இப்போ ஏபியில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆண்டிஜன்ஸும் இருக்கும் அதாவது ஏ டைப் ஆஃப் செல்ஸும் இருக்கும் பி டைப் ஆஃப் செல்ஸும் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு செல்ஸும் சேர்த்தோம்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏ அண்ட் பி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏ கமா பி ஸோ இந்த செல்ஸும் இருக்கும் இந்த செல்ஸும் அதாவது இப்படி ஒரு ஆர்பிசி இப்படி ஒரு ஆர்பிசி ரெண்டு டைப் ஆஃப் ஆர்பிசியும் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஆர்பிசிலையுமே சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்கும் ஓகே இப்போ ஓ ஓவில் வந்து ஆர்பிசி செல்ஸில் ஆன்டிஜன் இருக்காது ஓகே இப்போ ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எங்கள் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பார்த்துக்கணும் ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டு ஏ இருக்காங்க அவங்களோட பிளட்டில் இப்போ பி செல்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா பி செல்ஸை கில் பண்ணுறதுக்க ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதுதான் வந்து ஆன்டிபாடி பி இப்போது பீல ஓகேங்களா பி ப்ளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் ஏ ஆன்டிஜன் உள்ள ஆர்பிசி செல்ஸு உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த டைமில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அது ஏ செல்ஸுக்கு அகெய்ன்ஸ்டாக ஸோ அதனால் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இந்த இடத்துல ஏபி குரூப்பில் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த ரெண்டு செல்ஸுமே செத்துடும் செத்துச்சுனா அந்த பேஷண்ட்டும் செத்து போயிடுவாங்க அதனால் வந்து இங்கே ஆன்டிபாடிஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது அடுத்தது இங்கே இங்கே ஆன்டிஜன்ஸ் எதுவுமே இல்லை அதனால் இப்போ ஏசல்ஸோ பிசெல்ஸ் எது வந்தாலுமே சரி தான் அதுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ஆண்டி ஆன்டிபி அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது ஓகே நோ இங்கே கொஷின் வந்து யூனிவர்சல் ரெசிபியன் அண்ட் அண்ட் யூனிவர்சல் டோனர் ஸோ யூனிவர் யூனிவர்சல் டோனர் இங்கே என்னென்னா யாரெலாம் வந்து இவங்க வந்து இவங்க யாருக்கெலாம் வந்து பிளட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஓ பிளட் குரூப் அவங்க வந்து யுனிவர்சல் டோனர் அப்புறமா அடுத்ததான் வந்து யுனிவர்சல் ரெசிபியை என்னன்னா ஏ குரூப் ஸோ ஏபி ஸோ ஏபி ஏபி அண்ட் ஓ ஸோ இவங்க எல்லாமே வந்து ப்ளட் குரூப் உள்ள ஆட்கள்லாம் வந்து இவங்களுக்கு ப்ளட்டு கொடுக்கலாம் ஸோ யூனிவர்சல் ரெசிபிஎன் ஸோ யூனிவர்சல் ரெசிபின் யூனிவர்சல் டோர்னு இப்போ இதை ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ ரோட்டில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்கள தூக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வந்தார் அவர் இமீடியேட்டாக ப்ளட்டு கொடுத்தாரு ஸோ ப்ளட்டு கொடுத்தா அவரோட பிளட்டு என்ன தான் இருக்கும் அந்த காப்பாத்தினவரோட பிளட் குரூப் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீ இஸ் அ யூனிவர்சல் டோனர் ஸோ ஓ பிளட் குரூப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆர்எச் குரூப்பிங் ஆர்எச் குரூப்பிங் ஆர்ஹெச் அப்படின்னா ரிசிஸ் மங்கியை குறிக்கிது ஸோ ஆர்எச் பாசிட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னா ரெண்டு குரூப்ஸ் இருக்குது இது கண்டிஷனில் என்ன அப்படின்னா ஒரு பெக்குலர் கண்டிஷனுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஸோ எரித்ரோ பிளாஸ்டஸ் ஃபீட்டிலஸ் விச் இஸ் ஆர்எஸ் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இது எந்த கண்டிஷனில் இந்த எரித்ரோ பிளாஸ்டஸ் ஃபீட்டிலஸ் அப்படின்ட்டு நடக்குது அப்படின்னு இந்த டைப் ஆஃப் டிஸார்ட்ரு எங்கே எப்போ நடக்கும் அப்படின்னா மதர்க்கு ப்ரெக்னண்ட் மதருக்கு ஆர்எஸ் நெகட்டிவ் ஆனால் ஃபீட்டஸுக்கு ஆர்எச் பாசிட்டிவ் பிளட்டு இருந்துச்சுன்னா எரித்துரு பிளாஸ்டோசஸ் வரும் அப்படின்ட்டு நான் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அண்ட் இங்கே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த எரித்துரு பிளாஸ்டோசஸ் ஃபீல அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சிவியர் அனீமியா இருக்கலாம் ஜாண்டிஸ் இருக்கலாம் இல்லைன்னா ஈவன் ஃபேட்டல் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டியூ டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து க்யூர் பண்ணுறது ப்ரிவெண்ட் பண்ணுறதுனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் ஓகேங்களா இது எப்போ கொடுக்கணுன்னா இமிடியட்லி ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டெலிவரி ஸோ இது வந்து முக்கியமானது எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி தான் வந்து கொடுக்கணும் டு மதர் இமிடியட்லி ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டெலிவரி அடுத்ததான்

டேமேஜ் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் ஆர்ட் ட்ராப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமான அர்த்தம் என்ன ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஆர்பிசி டபிள்யூபிசி செல்ஸ் பிளேட்லெட்ஸ் இந்த மூணுமே இருக்கும் அது இல்லாமல் ஃபைப்ரின் அப்படிங்கிறதும் இருக்கும் ஓகே ஸோ இந்த காக்குலேஷனுங்கிற ப்ராசஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஊண்டு வந்துச்சுன்னா ஊண்டில் இருந்து முதலத்து ரொம்ப பிளாஸ்டின் அப்படின்னு ஒன்று வரும் ஓகே இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேல்சியம் ஹேண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா கால்சியம் ஹேண்ட் ஸோ கால்சியம் ஹேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஆக்டிவேட் ஆகும் ஸோ ப்ரோத்ரா ந்து த்ராின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஞ்சைம் தேவை திரும்ப கைன்னஸ் அப்படின்னு ஃபர்தராக ஃபைப்ரின் ஓஜன்லேருந்து ஃபைப்ரின் கன்வெர்ட் ஆகும் ஸோ இட் வில் பி அன் இன்சாலிபிள் ஃபார்ம் ஆஃப் ஃபைப்ரின் வில் பி ஃபார்ம் ஸோ அதனால் அதுதான் வந்து உங்களுக்கு கிளாட்டுன்னு சொல்லுவோம் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிளாட்டோட டெஃபினேஷன் அடுத்ததான் வந்து கால்சியம் அயான்ஸ் த்ரோம்போ இந்த மூணு விஷயம்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ கொஸ்டின் இந்த இடத்துல வந்து எப்படி வரும் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுச்சு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு கிளாட்டு ஃபார்மே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்போது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் வந்து கேல்சியம் அயோன்ஸ் அப்படின்ட்டு அடுத்த த்ரோம்போ எப்படி கேட்கலாம்னா ப்ரூத்ரோ அப்படின்லேருந்து thrombin வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன enzyme தேவை அப்போ த்ரூபோ கைனஸ் அடுத்தது கிளாட்டோட டெஃபினிஷன் அடுத்ததாக லிம்ஃப் லிம்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது முக்கியமாக இம்யூன் இம்யூன் சிஸ்டத்துக்காக ஹெல்ப் பண்ணும் lymph இஸ் a colorless ஃப்ளூயிட் அந்த லிம்ஃபில் முக்கியமாக வந்து லிம்போசைட்ஸ் இருக்கும் டி லிம்போசைட்ஸ் பி lymphocytes இருக்கும் அதனால தான் வந்து இம்யூனிட்டி அப்படின்ட்டு சொல்லும் ஸோ அது இல்லாமல் வந்து இந்த டான்சல்ஸு தொராசிக் டக்ட் லாக்டியல் லிம்ஃப் நோட்ஸ் இதெல்லாமே இருக்குது இது இல்லாமல் வந்து பேலண்டைன் டான்சல் இது எல்லாமே வந்து சம் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் லிம்பேட்டிக் சிஸ்டம்லாம் இன்க்ளூட் ஆகுது அடுத்ததான் சர்க்குலேட்ரி பார்த்து பேசுன்னு சொல்லுறோம் இதில் ஓப்பன் சர்க்குலேட்டரி பார்த்து அண்ட் க்ளோஸு சர்க்குலேட்டரி பார்த்து ஓப்பன் சர்க்குலேட்டரி பார்த்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்ட்ரோபோட்ஸ் அண்ட் மோலஸ் எல்லாம் இருக்கும் அடுத்தது க்ளோஸ் க்ளோஸில் வந்து அண்ட்லட்ஸ் அண்ட் குவார்டேட்ஸில் இருக்கும் ஓகே ரைட் பட் ஓவர் நம்ம வந்து வார்த்தை என்ன பார்க்குறோன்னா டூ சம்பு த்ரீ சேம்படு ஹார்ட் அண்ட் ஃபோர் சம்பர்ட் ஹார்ட் இருக்குது இது எதுல இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷில் இருக்குது டூ சம்ப ஹார்ட்டு த்ரீ செம்பர்ட் ஹார்ட் ஆம்ஃபீபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இருக்குது ஆனால் ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் குரோக்கடைல்ஸ் குரோக்கோடைல்ஸில் வந்து ஃபோர் செம்பர்டு ஹாட் தான் இருக்கும் ஓகே ரைட் டூ செம்பர்டு ஹாட்னால் என்ன அர்த்தம்னா ஒரு ஏடிஎமும் ஒரு வெண்ட்ரிக்கல் மட்டும் இருக்கும் த்ரீ சம்பர்ட் ஹாட்டில் ரெண்டு ஏடிஎம் இருக்கும் ஒரு வெண்ட்ரிக்கல் மட்டும் இருக்கும் அடுத்ததாக ஃபோர் செம்பர்டு ஹாட்டில் ரெண்டு ஏடிஎம்மும் ரெண்டு வெண்ட்ரிக்கலும் இருக்கும் அது ஏடிஎம்னு சொல்லலாம் ஏ ஏடிஎம்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது த்ரீ செம்பர்டு ஹார்ட்டில் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் நடக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அதில் வெண்டிகல் ஒன்றே ஒன்று இருக்கும் ஸோ ஆக்சிடேட்டட் ப்ரெட் அண்ட் டி ஆக்சிடேட்டட் ப்ரெட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் அதனால் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக சர்க்குலேட்டரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஹார்ட்டை சுற்றி ஒரு லேயர் இருக்கும் அதாவது டபுள் மெம்ப்ரைன் பேக் இருக்கும் இட் இஸ் கால்ட் ஆஸ் பெரி கார்டியம் மொத்தம் மூணு லேயர்ஸ் இருக்குது ஒன்று பெரிகாடியம் காடியம் அடுத்தது மயோகாடியம் அடுத்தது எண்டோ தீலியம் எண்டோ தீலியம் ஸோ மூணு லேயர் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டபுள் பெரிகாடியம் காடியம் பெரிய காடியத்துக்குள்ளே என்ன இருக்கும்னா பெரிய காட்யல் ஃப்ளூயிட் இருக்கும் இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அடுத்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரில் இப்போ ரைட்டில் வேல்வு என்ன இருக்கும் லெஃப்டில் என்ன இருக்கும் லெஃப்டில் இருக்கிற பேர் வந்து ட்ர பைக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா மெடல் வேல்னு சொல்லுவோம் ரைட்டில் இருக்கிறது ட்ரை கஸ்பீட் வேல் அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் அடுத்ததான் இங்கே எஸ்ஐ நோடு ஏவி நோடு அதுக்கப்புறமா பு பண்டில் ஆஃபீஸ் தென் புர்கின்ஜி ஃபைபர்ஸ் இருக்கும் இதுதான் கண்டெக்ஷன் சிஸ்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கண்டெக்ஷன் சிக்னல்ஸ் எங்கேருந்து வரும் ஸோ எஸ்ஐ நோட் இஸ் ஆல்சோ கால் pacemaker ஏ பேஸ்மேக்கர்ஸ் எதில் கண்டெக்ஷன் எஸ்ஐ இருந்து ஏவி nodeக்கு வரும் ஏவி நோட்லேருந்து தென் பண்டில் ஆஃபீஸ் பண்டில் ஆஃபீஸ்லேருந்து புர்கின்ஜி ஃபைபர்ஸ் இந்த வழியாக தான் வந்து கண்டக்ஷன் நடக்கும் ஸோ இந்த பாத்வே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே ரெண்டு வேல்வை பற்றி பார்த்தோம் அது இல்லாமல் செமி லூனர் இருக்குது செமி லூனர் வேல்வில் வந்து ரெண்டு டைப் இருக்குது அயோட்டிக் வேல்வ் அதுக்கப்புறமா பல்மனரி வேல்வ் அப்படின்னு ரெண்டு இருக்குது லெஃப்ட் வெண்ட்ரிக்கல் தான் வந்து லார்ஜஸ்ட் சேம்பர் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்தது எஸ்ஐ நோட் எஸ்ஐ நோட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகும் सेवेंटी टू सेवंटी फैमटो रेस्पानिबल फार इनिशेटिंग अंड मेनिंग दि रिदिकल आटी आफ दि हार्ट इतव कल अंड दिस आलो कॉल अगर पाता नार्मल योट्स पर् मिनट अब सेवेंटी टू सेवंटी फैट्स पर् मिनट इट इस बेसडप दि सैनो एटल नोट अदा एस ए नोट अब्सो अतिया सईकल सिम्पला उन्े यालिया सईक इ அதில் வந்து பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸு தான் நடக்கும் டியூரேஷன் அடுத்தது சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன் டயஸ்டோல்னால் ரிலாக்ஸேஷன் இங்கே ஹார்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு நடக்கும் அதாவது லப் டப் அப்படின்ட்டு ரெண்டு சவுண்ட் வரும் லப் அப்படின்னா க்ளோசர் ஆஃப் ஏட்ரிய வென்டிக்குலர் வேல் டப் அப்படின்னா க்ளோசர் ஆஃப் செமி லூனார் வேல் ஸோ அதுவும் க்ளோஸ் ரெண்டுமே வந்து க்ளோஷர் தான் नेक्स्ट स्ट्रोक इज अउुटक टू स्ट्रोक वॉल्यूम इंटू हार्ट रेट इतना याडियकटूटे वन मिनट के दाकुलेट पड़ो दटू वाल्यूम सो स्ो वाल्यूम इंटू हार्ट रेट सो स्ो वाल्यूमन अब दि अमौर आफ ब्लड विच इज पम अवट आफ़ दि हार्ट पीट ஸோ இட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு செவன்டி எம்எல் ஸோ ஸ்டோக் வால்யூம் அப்படின்னு சொன்னால் நம்ம கால்குலேட் கார்டிக் அவுட் புட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போது வந்து நேராக வந்து ஸ்டோக் வால்யூமுக்கு செவன்டி எம்எல் அப்படின்னு வேல்யூ புட் பண்ணி அடுத்தது ஹார்ட் ரேட் ஹார்ட் ரேட் இப்போ நார்மலில் கொடுத்தாங்கன்னா நார்மலாக செவன்ட்டி டூன்னு எடுத்துப்போம் இல்லை ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூவை நம்ம எடுத்துப்போம் அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம கார்டியக் அவுட்புட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மினிட்டுக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் पंपर इंडिजल रईट इकोस्को अभी इं हिटा वो नाम पाकपो अीट व्लोसर आफ ट्रैकपीड बैकपीड वो अंड आलो वी विल आलसो नोट दि क्लोजर आफ से सेमिलूनर वी पाने अंतर ओके अतः इसीजी सो इजी की फुल फॉम एलोडियोगट ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இசிஜியில் என்ன டிடெக்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் கண்டெக்ஷனை தான் வந்து மெஷர் பண்ணுது இப்போ இங்கே மூணு விஷயம் பார்க்க போகிறோம் டீ போலரைசேஷன் பிவேவ் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் அடுத்தது டிவேவ் ஸோ பிவே பிவேவ் சென்ஸ் ஃபார் வாட் ஸோ பிவேவ் வந்து ஏட்ரியல் டீபோலரைசேஷன் போலரைசேஷன் எல்லாம் ஞாபகம் சொல்லுங்க ஏட்ரியல் டீபோலரைசேஷன் போலரைசேஷன் அடுத்ததான் இது வந்து ஏற்றியத்துக்கு தான் வந்து முக்கியம் ஓகேங்களா அடுத்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் கியூஆர்எஸ் காம்ப்ளக்ஸு டீ ஆஃப் ஆஃப் வெண்டிகல்ஸ் வந்து ரீபோலரைசேஷன் ஆஃப் வெண்டிகல்ஸ் இங்கே டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல்ஸ் இங்கே ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல்ஸ் அடுத்ததாக கடைசி ஓகே வாட் இஸ் மென் பை டபுள் சர்க்குலேஷனாக ரெண்டே ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகத்தினோம் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ப்ளஸ் பல்மரி சர்க்குலேஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் ஹெப்படிக் போர்ட்டல் சர்க்குலேஷனும் வந்துரும் எங்கே பார்த்தோன்னா தெரியும் ஹார்ட்லேருந்து ஒரு சர்க்குலேஷன் லங்ஸுக்கு போயிட்டு டிஆக்சினேட்டட் ப்ளட் போயிட்டு ஆக்சினேடட் பிளட்டாக வருது த்ரூ பல்மரி ஹார்ட்ரி பல்மனரி வெயின் அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு வருது ஹார்ட்லேருந்து திருப்பி ஆக்சினேட்டட் பிளட்டு வந்து மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் போட்டு திருப்பி டீஆக்சினேட்டட் பிளட் திருப்பி ஹார்ட்டுக்கு போய்ட்டு திருப்பி இங்கேருந்து இங்கே போகுது ஸோ ஹார்ட்லேருந்து டிஷ்யூஸுக்கு போனால் ஒரு சர்க்குலேஷன் பிஜிஸ் கோலர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அடுத்த ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போனால் அது பல்மனரி சர்க்குலேஷன் ரெகுலேஷன் ஆஃப் cardiac activity ஸோ ஹார்ட் ஹியூமன் ஹார்ட் எப்பவுமே myogenic ஞாபகம் இது பல தடவை கேட்டிருக்காங்க அடுத்தது இந்த heart rate எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா மெடுலாக ஆப்ளம் கேட்டா ஸோ இது autonomic nervous சிஸ்டம் மூலியமாக தான் வந்து கண்ட்ரோல் ஆகுது இல்லை சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன increases இன்க்ரீசஸ் தி ஹார்ட் parasympathetic decreases டிக்ரீசஸ் தி rate அண்ட் ஆல்சோ ஈவன் வீ கேன் இன்க்ளூட் cardiac அவுட்புட் அடுத்ததா

ஹைப்பர் டென்ஷன்னா என்ன அப்போ அதிகமான பிபி இருந்துச்சுன்னா தான் வந்து இஸ் வாட் இஸ் கால் ஹைப்பர் டென்ஷன் ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒன் ஃபார்ட்டி பை நைன்ட்டி இருக்கும் இதே இது லோ பிபி அதாவது ஹைப்போ டென்ஷன் அப்படின்னா ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டி இருக்கும் ஆர் லெஸ் தேன் தட் இப்போ எது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா இப்போது ஹைப்போ டென்ஷன் தான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் but hypertension is actually a silent killer. Even it will affect the vital organs such as kidney and brain. Next, uh, we'll discuss about coronary artery disease. So CAD, coronary artery disease. So coronary artery disease can also be referred to as atherosclerosis. So atherosclerosis in are in uh, blood vessels. the blood vessels which supplies blood to the heart which is called as coronary artery so on the coronary artery there will be some block On the block will be made up of some deposits of calcium fats cholesterol and fibrous tissues so that uh, there is narrowing of the lumen okay So this is what is called as a coronary artery disease. the angina pectoris angina pectoris is nothing but um, chest pain. Uh, we can also include myocardial infarction bin or condition. So when uh, atherosclerosis happen so other one there will lead to angi angina or angina pectoris. So hypoxia it decreases oxygen supply due to atherosclerosis.

Heart attack attack now and the it's a small attack means the temporarily the heart stops beating. Okay, so there are um, different types heart failure, heart attack, and uh, okay. so cardiac arrest means the heart stops beating. Okay, heart attack means when the ஹார்ட் மசில்ஸ் சடன்லி டேமேஜ் டியூ டு இன் அடிக்வேட் ப்ளட் செப்பரேட் ஸோ ஹார்ட் அட்டாக் தான் சர்வசாதாரணமாக வரும் ஹார்ட் அடாக் த திடீனு வந்து ஒரு பிளாக்கு இருக்கும்